வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். மக்கள் எதிர்ப்புக்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் இலங்கையை விட்டு தப்பி சென்று கோட்டா ராஜபக்ச எப்படி இலங்கையின் ஜனாதிபதியானார்? கோட்டா ஜனாதிபதியாக காரணமாக இருந்தவர் மஹிந்த ராஜபக்ச. அவர் இன்னமும் இலங்கையில் தான் இருக்கிறார். தமது சகோதரர் தப்பியோடியது போல தப்பியோடும் திட்டம் எதுவும் தமக்கு கிடையாது என அவர் கூறியதாக மேலைநாட்டு ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. இரண்டு தினங்களுக்கு முன் மஹிந்த ராஜபக்சவின் மகனும் முன்னாள் அமைச்சருமான நாமல் ராஜபக்சவும் தமக்கோ தந்தைக்கோ தப்பியோடும் திட்டம் எதுவும் கிடையாது என பேட்டியொன்றில் தெரிவித்திருந்தார். மஹிந்த ராஜபக்ச ஏற்கனவே தமது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்து விட்டார். அமைச்சர்களாக இருந்த ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்த பெசன் ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச, சாமல் ராஜபக்ச உட்பட சிவப்பு சால்வை போட்ட எந்த ஒரு ராஜபக்சவும் இப்போது அமைச்சர் பதவியில் இல்லை. அப்படியானால் சிவப்பு சால்வை ராஜபக்சர்களுக்கு இலங்கை அரசியலில் அஸ்தமனமா? இவ்வளவு காலமாக கட்டி வளர்த்த சாம்ராஜ்யத்தை அவ்வளவு சுலபமாக அவர்கள் கைவிட்டு அரசியலில் இருந்து ஒதுங்கி விடுவார்களா? வெட்ட வெட்ட சூரன் உயிர் பிழைத்தது போல அவர்கள் நிச்சயமாக தமது முயற்சியை கைவிடப் போவதில்லை. அதற்கு அவர்கள் இப்போது செய்யும் திட்டம் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஒரு புதிய தோற்றத்தை உருவாக்குவது. இந்த புதிய தோற்றத்தை உருவாக்குவதற்காக அவர்கள் நாடியிருப்பது சில வெளிநாட்டு ஊடகங்களில். கோட்டா ராஜபக்ச நாட்டை விட்டு ஓடிய பின் மஹிந்த ராஜபக்ச என்ன செய்வார் என்று வெளிநாட்டு பத்திரிகை ஒன்று கட்டுரை ஒன்று வெளியிட்டுள்ளது. அந்த கட்டுரை மிக ஜாக்கிரதையாக எழுதப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்ச கூறியதாக அதில் எந்த தகவலும் கிடையாது. அவருடைய நேரடி பேட்டியும் கிடையாது. மஹிந்த ராஜபக்சவுக்கு நெருக்கமான பெயர் குறிப்பிடாத ஒருவர் குறிப்பிட்ட தகவல் என கூறப்பட்டே கட்டுரை எழுதப்பட்டுள்ளது. அந்த கட்டுரையை பார்க்கும்போது தலை வெட்டப்பட்ட சூரன் இப்போது எந்த அவதாரத்தில் வரப்போகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, அந்த கட்டுரை என்ன சொல்கிறது? இராணுவத்தில் இருந்து ஓய்வு பெற்ற பின் அமெரிக்காவில் குடியேறிய கோட்டா ராஜபக்சவை மீண்டும் இலங்கைக்கு கொண்டு வந்தவர் மஹிந்த ராஜபக்ச தான் என்று தொடங்குகிறது கட்டுரை. தொடர்ந்து மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோது கோட்டா ராஜபக்சவை பாதுகாப்பு செயலாளராக நியமித்தார். கோட்டாவின் திட்டப்படியே யுத்தத்தை நடத்த வைத்ததும் மஹிந்ததான். யுத்த வெற்றியின் கதாநாயகனாக கோட்டாவை வெளியே காட்டியதும் மஹிந்த ராஜபக்சதான். கோட்டாவை அரசியலுக்கு கொண்டு வந்ததும் மஹிந்த ராஜபக்சதான். அவரை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட வைத்ததும் மஹிந்த ராஜபக்சதான். ஆனால் கோட்டா ராஜபக்ச தேர்தலில் ஜெயித்த பின் சகோதரர் மஹிந்த ராஜபக்சவிடமிருந்து விலகத் தொடங்கினார். அதன்பின் கோட்டா ராஜபக்ச எடுத்த எந்த முடிவிற்கும் மஹிந்த ராஜபக்சவை கலந்தாலோசிக்கவில்லை. கோட்டாவுக்கு பரிச்சயமான இராணுவ பாணியில் நாட்டை நடத்தலாம் என்று அவர் எடுத்த முடிவுகள் தான் இலங்கைக்கு பேரளவே தேடி தந்தன. அவருக்கு முன் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்து ஆட்சி செய்த போது இப்படியான எந்த சிக்கலும் ஏற்படவில்லை. மஹிந்த ராஜபக்சவின் பாணியில் கோட்டா ராஜபக்சவும் ஆட்சி செய்திருந்தால் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது. தவறாக ஆட்சி செய்தவரும் கோட்டா ராஜபக்ச தான். அதே போல நாட்டு பற்றி இல்லாமல் நாட்டை விட்டு தப்பி சென்றவரும் கோட்டா ராஜபக்ச தான். மஹிந்த ராஜபக்ச இன்னமும் நாட்டு பற்றுடன் நாட்டிலேயே இருக்கிறார் என்று அந்த கட்டுரையில் கூறப்பட்டுள்ளது. ராஜபக்சர்கள் அடுத்து என்ன செய்ய திட்டமிடுகிறார்கள் என்பதை இந்த கட்டுரையை வைத்து புரிந்து கொள்ளக்கூடியதாக உள்ளது. அனைத்து குற்றங்களையும் அனைத்து தவறுகளையும் கோட்டா ராஜபக்சவை மேல் போட்டுவிட்டு எந்தவித களங்கமும் இல்லாதவர் என மஹிந்த ராஜபக்சவை மீண்டும் காட்சிக்குள் கொண்டு வரும் திட்டம்தான் ராஜபக்சர்களிடம் உள்ளது. ஆனால் இப்படி ஒரு திட்டம் சிங்கள மக்களிடம் எந்த அளவுக்கு எடுபடும் அது போக போகத்தான் தெரிய வரும். இவர்கள் குறிப்பிட்டது போல மஹிந்த ராஜபக்சவுக்கு தெரியாமல் கோட்டா ராஜபக்ச அனைத்து காரியங்களையும் செய்திருக்க வாய்ப்பில்லை. ஜனாதிபதி கோட்டா ராஜபக்சவின் பிரதமரே மஹிந்த ராஜபக்ச தான். இலங்கை ஜனாதிபதியிடம் ஏகப்பட்ட அதிகாரங்கள் உள்ளன என்பது உண்மைதான். ஆனால் அந்த உத்தரவுகளை நடைமுறைப்படுத்துவது நாடாளுமன்றம் தான். அந்த நாடாளுமன்றத்தின் முதல்வர் பிரதமர் தான். இதனால் பிரதமராக இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு எதுவுமே தெரியாது, எல்லாமே கோட்டா ராஜபக்சவின் லீலைதான் என்று கூறுவது மிகப்பெரிய பொய் என்பது நிர்வாகம் தெரிந்தவர்களுக்கு நன்றாக புரியும். அதே நேரத்தில் மஹிந்த ராஜபக்சவுக்கும் கோட்டா ராஜபக்சவுக்கும் இடையே முருகநிலை இருந்தது என்பது உண்மைதான். அது குடும்பத்திற்குள்ளே இருந்த அதிகார போட்டி. அந்த அதிகார போட்டி ஆரம்பத்தில் மஹிந்த ராஜபக்சவுக்கும் பெசல் ராஜபக்சவுக்கும் இடையே தான் இருந்தது. கோட்டா ராஜபக்ச அப்போது அரசியலில் இல்லை. அவர் பாதுகாப்பு செயலாளராக ஒரு அதிகாரியாக இருந்தார். மஹிந்தவுக்கும் பெசலுக்கும் இடையே ஏற்பட்ட சிக்கல் என்னவென்றால், ஒரு கட்டத்தில் மஹிந்தவுக்கு அடுத்ததாக பெசல் தான் எல்லாவற்றையும் கவனித்து வந்தார். அதன்பின் மஹிந்த தமது வாரிசாக தமது மகன் நாமல் ராஜபக்சவை முன்னிலைப்படுத்த முயன்ற போது அது பெசல் ராஜபக்சவுக்கு பிடிக்கவில்லை. தமது இடத்தை நாமல் பிடித்து விடலாம் என்ற அச்சம் அவருக்கு ஏற்படுகிறது. அப்போது அரசியலில் இல்லாத கோட்டா ராஜபக்சவும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் இணைந்து பெசல் ராஜபக்சவை ஒதுக்கினார்கள். அமெரிக்க பிரஜையான பெசல் ராஜபக்ச மீண்டும் அமெரிக்காவுக்கு திரும்பிவிட்டார். பெசல் இருந்த இடம் வெற்றிடமாகவே அந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டவர் தான் கோட்டா ராஜபக்ச. அப்படித்தான் கோட்டா அரசியலுக்குள் வந்தார்.
ஆனால் கட்சியிலும் சரி அரசியலிலும் சரி பசில் ராஜபக்ச என்ற அரசியல்வாதியால் செய்யக்கூடிய வித்தைகள் இராணுவத்தில் இருந்து வந்த கோட்டா ராஜபக்சவால் செய்ய முடியவில்லை. அரசியலில் ஆட்களை பிடிப்பது, இழுப்பது, வீழ்த்துவது, கட்சிகளை உடைப்பது எல்லாம் பசில் ராஜபக்சவின் கைதேர்ந்த விளையாட்டுகள். ராஜபக்ச குடும்பத்திலேயே அரசியல் விளையாட்டில் வல்லவர் பசில் தான். அந்த விளையாட்டுகளை கோட்டா ராஜபக்சவாலும் விளையாட முடியவில்லை. மகிந்த தமது வாரிசாக கொண்டு வந்த நாமல் ராஜபக்சவோ வெளிநாட்டு சொகுசு கார்களில் பவனி வந்ததை தவிர எதையும் சாதிக்கவில்லை. இதனால் வேறு வழி இல்லாமல் அமெரிக்காவிலிருந்து மீண்டும் பசில் ராஜபக்சவை கொண்டு வந்தார்கள். அப்போது மகிந்தவின் வாரிசு ஒருவர் காட்சிக்குள் இருப்பது பசிலுக்கு பிடிக்கவில்லை. ஜேவிபி உட்பட எதிர்கட்சிகளையே கவிழ்த்த பசிலுக்கு மகிந்தவை கவிழ்ப்பது பெரிய விஷயமா? அமெரிக்காவிலிருந்து இலங்கை திரும்பியவுடன் மகிந்தவை விட்டுவிட்டு கோட்டாவுடன் நெருக்கமானார். பசிலும் கோட்டாவும் ஒன்றிணைந்து மகிந்தவை ஒதுக்கினார்கள். இதுதான் அவர்களுக்கிடையே இருந்த பிரச்சனை. இது உள்வீட்டு அதிகார மோதல். சரி, இந்த மோதல் இருந்த காரணத்தால் கோட்டா செய்தது எதுவுமே மகிந்தவுக்கு தெரியாமல் செய்யப்பட்டது என்று கூறுவது மிகவும் பொய். ஒரு சிக்கல் என்று வரும்போது இந்த சகோதரர்கள் எல்லோருமே ஒன்றாகி விடுவார்கள். இப்போது கோட்டாவை கைவிட்டு மகிந்த் அப்பாவி என்கிறார்கள் அல்லவா, இந்த திட்டத்தை கோட்டாவும் இணைந்தே போட்டிருப்பார். இவர்களது விளையாட்டை நம்புவதும் நம்பாததும் சிங்கள மக்களின் புத்தி கூர்மையில் தங்கியுள்ளது. கடந்த காலத்தில் அவர்களது புத்தி சொல்லிக் கொள்ளும் அளவுக்கு கூர்மையாக இருந்ததில்லை.